ันดีๆ இப்படித்தான் நான் கொலைகாரனாயிட்டேன் செய்யாத குற்றத்துக்காக எனக்கு 7.5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சது உங்க வாழ்க்கைய கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குனே ஆட ஜெயில் வாழ்க்கையாவது பரவாயில்லையே எத்தனை மணிக்கு வார்டன் வருவாரு எத்தனை மணிக்கு வேலை செய்யணும் என்ன தப்பு பண்ணினா என்ன தண்டனை கிடைக்கும் தெரியும் ஆனா வெளியில ஒண்ணுமே புரியலையேப்பா யார் யார் எப்பப்ப எதேத செய்வாங்கன்னே தெரியலையே ஜெயில விட்டு வெளியில வந்தேன் அது மெட்ராஸ் சாதாரணமாவே வேலை கிடைக்காது அதுவும் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கிற முத்திரை வேற வேலை கிடைக்கல சோறு கிடைக்கல பட்டினியாவே பட்டணத்து வீதியில அலைஞ்சேன் பசி காத அடைக்கும்னு சொல்லுவாங்க எனக்கு நல்லாவே அடைச்சது அதையும் மீறி ஒருத்தருடைய குரல் கேட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட குரல் எனக்கு புகழ்ச்சி என்பது பிடிக்காது அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்கே உலகு என்று சொல்லி இருக்கிறாரே சிலப்பதிகாரத்திலே ஔவையார் அவ்வளவு ஏன் விளக்கில்லாமல் இருட்டில் இருந்தீர்கள் லைட்டு போட்டேன் வெளியே சொன்னேனா நடக்க ரோடு இல்லாமல் இருந்தீர்கள் ரோடு போட்டேன் வெளியே சொன்னேனா இங்கே வருவதற்கு முன் தண்ணி போட்டேன் வெளியே சொன்னேனா தவறாக நினைக்காதீர்கள் இந்த வட்டத்துக்கு தண்ணீர் சப்ளை செய்தேனே அதை சொல்லுகிறேன் என் சிற்றுரையை முடிக்கும் முன் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் எவ்வளவோ திறந்திருக்கிறேன் நான் திறந்தது என் மனைவிக்கு கூட தெரியாது ஏன்னா அவர்கிட்ட நான் சொல்லல அது ஏன் குற்றம் ஆனால் கோவிலை திறந்திருக்கிறேன் பேங்கை திறந்திருக்கிறேன் அவ்வளவு ஏன் பக்கத்து வீட்டையே திறந்திருக்கிறேன் தவறாக நினைக்காதீர்கள் புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்கு கிரக பிரவேசம் என் தலைமையிலே செய்தார்கள் நான் திறந்தேன் இதில் என்ன தவறா ஆமா பூம்பு மாடு மாதிரி இப்படியே தலையாடிக்கிட்டு நீ தலைவர் ஆகவே முடியாது இறுதியாக ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் என்னை ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்கிறார்கள் என்னை கிளறி என்று சொல்கிறார்கள் நான் ஒத்துக்கொள்ளவில்லை ஏனெனில் என்னை சுட்டு விடுவார்கள் அவ்வளவையே என்னை வாவூசி என்றே சொல்லுகிறார்கள் நான் ஒத்துக்கொள்ளவில்லை ஏனென்றால் என்னால் செக் எடுக்க முடியாது யார் என்ன எடுக்கிறது யாரு என்ன தெரியல நீயா என் கருத்தை ஜீரணிக்காதவன் என் கழுத்தை நெருக்க வர்றான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் உணர்ச்சி வரலையா சொன்னாதான் வருமா உண்மை தெரியாத ஜனங்க என்ன கல்லால் அடிச்சாங்க அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு மறுபடியும் அவனை தேடி அவன் வீட்டுக்கே போனேன் வணக்கம் தலைவரே வாழ்க யாரு நீ செய்யறதெல்லாம் அக்கறமோ மேடல பேசுறது மட்டும் தத்துவமா உன்னை என்ன செய்ய போறோம் தெரியுமா நீயாவது சொல்லிட்டு செய்யப்பா நாங்க தான் சொல்றத எதையுமே செய்யறதில்ல சொல்றேனா என்ன பாரு சோபாவுக்கு சோபா தள்ளி விடுற சொன்னா வந்து உக்காந்துக்க மாட்டேனா ஐயா என்ன காரியம் செய்து விட்டாய் நீ அடித்தது என் தொண்டனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இல்லையே என் கட்சி குண்டனுக்காவது தெரிந்திருக்க வேண்டும் உன்னை அப்படியே பந்த அடி இருப்பார்கள் ஐயா வாயிலே நிற்கிறாரே சுற்றுவே பக்கத்தில் வராத சுற்று ஐயோ எங்கிட்டே தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக பக்கத்துல இருந்த கோர்ட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டான் இந்த மாதிரி பயணங்க ஏழைங்களை கொண்டு போட்டு அடிக்கடி கோர்ட்டுக்கு போய் தானே தப்பிக்கிறானுங்க அவன் கோர்ட்டுக்கு போனான் என்ன கோயிலுக்கு போனான் என்ன விடுதனா அவன் அந்த கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு பயங்கரம் வக்கீலுங்க ஜட்ஜிங்க பெரிய பெரிய இத்தியாதிகள்லாம்
வேடிக்கை பார்த்துக்கிட்டு பிரமிச்சு போய் நின்னானுங்க. 1965 வருஷம் அக்டோபர் மாசம் 5ஆம் தேதி மதுரை சொக்கலிங்கத்தோட மகன் தர்மலிங்கத்தை நான் கொலை செஞ்ச குத்தத்துக்காக எனக்கு 8 வருஷ கடுங்காவல் தண்டனை கிடைச்சது. நான் யார கொலை செஞ்சதா எனக்கு தண்டனை கிடைச்சதோ அதே சொக்கலிங்கத்தோட மகன் தர்மலிங்கத்தை உங்க எல்லாருக்கும் முன்னாடி இப்பத்தான் நான் கொலை செஞ்சிருக்கேன். சட்டத்துல பொதுவா தப்பு பண்ண பிறகுதான் தண்டனையே கொடுப்பாங்க. ஆனானா தண்டனைய முன்னாடியே அனுபவிச்சுட்டு அதுக்குண்டான தப்ப இப்ப செஞ்சு முடிச்சிட்டேன். ஜட்ஜ்மெண்ட்ல என்னன்னு சொன்னாங்க? சட்டம் ரொம்ப வேடிக்கையானதுப்பா. பணக்காரங்களை கண்டா சிரிச்சு பேசும், ஏழைங்க முன்னாடி ஊமையாயிடும். அதுக்கு கூட பணவரி அதிகம்னே. யார கொலை செஞ்சதா சொல்லி ஜெயிலுக்கு போனேனோ அவன் இப்பத்தான் கொலை செஞ்சேன்னு கோர்ட்ல எவ்வளவோ வாதாடி பார்த்தேன். சட்டம் அதை ஏத்துக்கலப்பா. மறுபடியும் எனக்கு தண்டனையை கொடுத்துடுச்சு. அது எப்படின்னு ஒருத்தரை 2 தடவை கொலை செய்ய முடியும்? கேட்டேனே, யாருக்குமே பதில் சொல்ல முடியலையே. ஆனா 2 தடவை தண்டனையை மட்டும் கொடுத்துட்டாங்க. வேடிக்கையா தான் இருக்குல்ல. மறுபடியும் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வந்தேன். ஒரு நாள் ராத்திரி பிளாட்ஃபாரத்துல தூங்கிக்கிட்டு இருந்தப்போ ஆளையே ஏத்தி கொல்லணும் தான் அந்த பாவிங்க வந்தானுங்க. ஆனா யார் செஞ்ச புண்ணியமோ ஒரு காலோட போச்சு. அன்னையில இருந்து பணக்கார வர்க்கத்தையே ஒழிக்கணுங்கிறது என்னுடைய ஒரே குறி. இதே மாதிரிதான் ரேகாவும் மாட்டியிருப்பான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அப்போ அவளை காப்பாத்தணும்னா உண்மையான கொலகாரனை கண்டுபிடிச்சே ஆகணும். அத நான் செய்யறேன். ஐயோ பாவமே, இப்ப என்ன பண்றது? பாத்துக்க, நான் போய் டெய்லரை கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போய் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணுங்க. என்னது? 2 தலை? ஐயோ காப்பாத்துங்களேன், காப்பாத்துங்களேன், காப்பாத்துங்களேன்!